பசங்களை இங்கே பாருங்கள், இதுதான் 5 ருபி கிண்டர் ஜாய். கிண்டர் ஜாய் மாடலில் இந்த மாதிரி வந்திருக்கு. 5 பீஸ் இருந்துச்சு, 5 பீஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இது எப்படி இருக்குன்னு தெரியல, நான் சாப்பிட்டு பார்த்ததில்லை. சரி வாங்கிட்டு வருவோன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். 5 ரூபா தான் இது, பார்க்க கிண்டர் ஜாய் ஷேப்லே இல்லை. சரி இந்தாங்க, எல்லோரும் ஒன்று ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். மாயாக்கா, இன்றைக்கி எதுவும் சேலஞ்செலாம் வைக்கலையா? எப்போவுமே சேலஞ்ச் வைப்பீங்களாமே. இன்றைக்கி ஏதாவது சேலஞ்ச் வைக்கலாம்ல? நான் இன்றைக்கி வந்திருக்கேன், எனக்கும் ஆசையாக இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்ச் வைங்களேன் எங்கள் எல்லாருக்கும். ஆனால் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக வைக்கிறீங்களா? ஆமாம் மாயக்கா, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து சேலஞ்செலாம் அப்போலாம் நீங்கள் வைப்பீங்களே? இப்போ எவ்வளோ நாளாச்சுல, ரொம்ப நாளாக அந்த மாதிரி இருக்கு மாயக்கா. சேலஞ்ச் வச்சேன், ஏதாவது சேலஞ்ச் பண்ணுமா? ஜாலியாகவும் இருக்கும் விளையாடுறதுக்கும். என்ன சேலஞ்ச் வைக்கலாம்? ஏதாவது வைக்கலாம் தான், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் என்ன சேலஞ்ச் வைக்கலாம் நீங்களே சொல்லுங்கள். ஏ சோட்டு, உனக்கு தானே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு பிடிக்கும், நீயே ஏதாவது சொல்லு. நேற்று நம்ம ஸ்லைம் பொறிச்சோம் இல்லையா, அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ஸ்லைம் பண்ணணும். ஆனால் இதில் டிஃப்ரெண்ட்டான இது என்னென்னா, கம் யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கப்புறம் ஆக்டிவேட்டர் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஸ்லைம் பண்ணணும். என்னது, கம்மெல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் பண்ணணுமா? நாங்கள் கம் யூஸ் பண்ணி தான் ஸ்லைம் பண்ணுவோம். ஹே சாரதி, க்ளூ இல்லாமல் கூட ஸ்லைம் பண்ணலாம், அது நீங்கள் தான் யோசிச்சு பண்ணணும். இன்றைக்கி சோட்டு சொன்ன ஐடியா நல்லா தான் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் தான் யோசிச்சு க்ளூ இல்லாமல் ஆக்டிவேட்டர் இல்லாமல் எப்படி ஸ்லைம் பண்ணுறதுன்னு பாருங்கள். அதுக்கு தான் நான் முன்னாடியே யோசிச்சிட்டேன்ல, என்கிட்ட ஒரு சம ஐடியா இருக்குது. நான் க்ளூ இல்லாமல் ஸ்லைம் பண்ணுறதுக்காக நிறைய சென்டர் ஃப்ரெஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன்ல, இதை வச்சு கூட நிறைய ஸ்லைம் பண்ணலாம். என் பேர் சோட்டு, நான் காட்டுற மாஸ் எப்படி பேசுறா? இப்ப என்ன வச்சிருந்த அவன் மட்டும் அழகா பார்வை சென்டர் ஃபேஸ் வாங்கிட்டு வந்துட்டா, நம்மளும் அந்த மாதிரி ஏதாவது வச்சு செய்யணும்டா. நம்ம டீம் டீம் தானே எப்ப பிரிஞ்சு, இந்த பக்கம் இருக்கிற 4 பேர் டீம், அந்த பக்கம் இருக்கிற 4 பேர் டீம் வச்சுக்கிருவோம். ஆமாம் ஐஷா, நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சைடு இருக்கிற 4 பேரும் ஒரு டீமாக இருங்க. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற சோட்டு டீம்ஸ் வந்து இந்த சைடு 4 பேரும் டீமாக இருங்க. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணணும். சோட்டு டீம் பாருங்கள், அவன் சென்டர் ஃப்ரெஷ் வச்சு பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய சென்டர் ஃப்ரெஷ் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கான். நீங்கள் அந்த மாதிரி எதை வச்சு டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறீங்கன்னு பாருங்கள். ஆனால் கண்டிப்பாக க்ளூ யூஸ் பண்ணக்கூடாது, ஆக்டிவேட்டரும் இருக்கக்கூடாது. இதுதான் இன்றைக்கி போட்டி, யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கலாம். அப்படி ஜெயிச்சவங்களுக்கு நான் வாங்கிட்டு வந்த சாக்லேட்டை வச்சே நம்ம வந்து கிஃப்டாக கொடுத்துடலாம். வாங்கிட்டு வந்த சாக்லேட்டில் யார் வின் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு 3 பீசஸ், அந்த டீமுக்கு. வின் பண்ணாதவங்களுக்கு 2 பீசஸ், ஓகேவா? இதில் வின் பண்ணுறது வின் பண்ணாததுன்னு இல்லை, யாரோட ஸ்லைம் நல்லா வருதுன்னு பார்ப்போம். அதுதான் சரியா. ஹே ஆயிஷா சாரதி, என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது. அவன் சென்டர் ஃப்ரெஷ் வாங்கிட்டு வந்தான், நம்ம பூமர் வாங்கிட்டு வந்து கூட ட்ரை பண்ணலாம். சாரதி நீ போயிட்டு நிறைய பூமர் வாங்கிட்டு வா, அதில் நம்ம ஆக்டிவேட்டர் இல்லாமல் அதுவும் க்ளூவும் யூஸ் பண்ணாமல் சூப்பராக ஸ்லைம் மேக் பண்ணலாம். செம்ம ஐடியா டோரா. ஆமாம் டோரா, அந்த மாதிரி கூட நம்ம பண்ணலாம்ல. அவன் சென்டர் ஃப்ரெஷில் பண்ணுறான்ல, நம்மளும் கம் இல்லாமல் பண்ணணும், நம்ம பூமரில் பண்ணுவோம். ஏ சாரதி, அன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஒரு 20 ரூபா கொடுத்தேன்ல, நீயும் கொஞ்சம் காசு போட்டு வாங்கிட்டு வரியா? சரி ஓகே ஆயிஷா, இன்றைக்கி நம்ம டீம் தான் வின் பண்ணணும். நான் போய் பூமர் நிறைய வாங்கிட்டு வந்துடுறேன். அந்த பசங்களையும் ஏதோ பிளான் போட்டுருச்சிங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த தடவை ஆயிஷா டீம் வின் பண்ணவே கூடாது, நாங்கள் தான் வின் பண்ணணும். சோட்டு ஏதாவது பண்ணு. ஏய் சார், அதெல்லாம் நம்ம வின் பண்ணிடலாம். இங்கே பாரு, லாஸ்ட்டாக கொஞ்சம் ஷாம்பூ மிக்ஸ் பண்ணால் ஸ்லைம் சூப்பராக வரும். ஏய் ஆயிஷா, நீ சொன்ன மாதிரி வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் 50 பூமர் பாக்கெட் இருக்குது, இந்த 50 வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரியா? நம்ம சூப்பராக அழகாக பண்ணணும் இன்றைக்கி ஸ்லைமு. கம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இதை வச்சு நம்ம ட்ரை பண்ணலாம். டோரா, நான் வாங்கிட்டு வந்துட்டேன். சூப்பராக சாரதி, இதை வச்சு நம்ம செமையாக பண்ணுவோம்டா. பூமரும் வந்து நம்ம எல்லாமே கலந்துட்டுன்னு வச்சுக்கேன், அதே மாதிரி தானே வரும். அதனால் இதை வச்சு நம்ம பண்ணலாம். நம்ம இது வரைக்கும் கம்மில் ஸ்லைம் பண்ணியிருப்போம், ஆனால் பூமரில் ஸ்லைம் இன்றைக்கி தான் பண்ண போகிறோமே. எனக்கே எப்படி வரப்போகுதுன்னே தெரியல. ஏ ஆயிஷா, என்னாடி அந்த பையன் ஷாம்புலாம் தூக்கிட்டு வந்து வச்சுருக்கான்? ஷாம்பு வச்சுருக்கானா? ஒருவேளை அந்த ஸ்லைமில் லாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கான் போலடா. அப்போ நம்மளும் இது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி எண்ணெய் எடுத்து வச்சுக்கிடுவோம். நம்ம ஃபுல்லாக ஸ்லைம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் எண்ணெய் வேணால் போட்டுக்குவோம். சரி ஓகே பசங்களா, 2 பேருமே வந்துட்டு ஒரு சைடு சென்டர் ஃப்ளஷும் ஒரு சைடு பூமரும் வந்துட்டு வாங்கி வச்சுருக்கீங்க. இப்போ 2 பேருமே செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஹீட் வாட்டர் கொடுக்குறேன், நல்ல ஹீட் வாட்டர் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா இந்த பூமர் ஸ்லைம்லாம் நல்லாவே வரும், ஓகேவா? ஸோ ஹீட் வாட்டர் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எந்த டீம் பண்ண போகிறீங்க? ஃபஸ்ட்டு நாங்கள் பண்ணுறோம், நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பண்ணி காமிக்கிறோம். எனக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான சேலஞ்சிங்லாம் படுத்துக்கிட்டே பாயாசம் சாப்பிட்ற மாதிரி நல்லா ஈஸியாக பண்ணிவிடுவேன். இந்த பையன் பேசுகிற ஒரு டைலாகும் புரியலடா, ஆனால் என்னமோ பேசுகிறான்டா. சரி அவன் எப்படி தான் செய்கிறான்னு பார்ப்போம். அவனை விட நம்ம நல்லா செய்கிறோம், முதல்ல அவன் என்ன தான் செய்கிறான்னு பார்ப்போம். பாடுறா, அவன் ஒன்று ஒன்றும் பிச்சு எப்படா போட்டு முடிப்பான்? இப்போ தான் ஒன்றே பிக்க ஆரம்பிச்சிருக்கான் பாருங்க. போப்போ வேகமாக பிக்க ஆரம்பிச்சிட்டான். இவன் பிச்சு பிச்சு போட்டு அதுக்கப்புறம் பண்ணணும். டே சாரதி, நம்மளும் இந்த கதை தான். இவன் பிடிச்சிட்டதுக்கப்புறம் நம்மளும் ஒன்று ஒன்றா பிச்சு பிச்சு போட்டு தான் செய்யணும். டேய் சோட்டு, சீக்கிரம் பிச்சு போடு. எப்பா இது எல்லாத்தையும் பிச்சு போடுறதுக்குள்ளே கையை வலிச்சிரும் போல. சரி கொடு, கொஞ்சம் நான் பிச்சு போடுறேன். எப்பா இப்போ நம்ம எவ்வளோ பிச்சு போட்டிருக்கோம்? ஒரு 25 பீஸ் இருக்குமா? அவ்வளோ கூட இருக்காது, 20 தான் இருக்கும். சரி மிச்சம் இருக்கிறத நான் பிச்சு போடுறேன். டேய் விஜய், நீயும் சேர்ந்து கொஞ்சம் ஃபுல்லாக பேக்கெட்லாம் பிரித்து பிரித்து போடு. மொத்தமாக நம்ம பிரித்து போட்டுடலாம், அப்போ தான் சீக்கிரம் வேலை முடியும். நம்மளோட ஸ்லைம் தான் இன்றைக்கி சூப்பராக வரணும். ஐஷாவோட டீம் வின் பண்ணவே கூடாது, நம்ம தான் இன்றைக்கி செமையாக பண்ணணும். சாரா பாரு, அவதான் வின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சாரா விட நம்ம வின் பண்ணி ஆகணும். பிச்சு போட்டாங்களா இல்லையா? சீக்கிரம் பிச்சு போடுங்கடா. சுடுதண்ணியை ஊற்றி நல்லா கலந்து எப்படி வரப்போதுன்னு பார்க்கணும். நானே இந்த மாதிரிலாம் பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி. எல்லாம் இந்த ஸ்லைம்லாம் இப்போ தான் பார்க்குறேனே. இப்படி
குப்பையை பருவம் எவ்வளோ வந்திருக்குண்டு. பிள்ளை பிச்சு போட்டுருச்சு, அந்த பிள்ளை என்ன பண்ண போகுதுன்னு பார்ப்போம். ஏய், இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம், நல்லா ஹீட்டாக இருக்குது வாட்ரு. இப்போ நல்லா அந்த வாட்டரை ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டோன்னு வச்சுக்கோ, அப்படியே அந்த வாட்டர்லேயே ஹீட்லேயே வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உருகிற மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே வந்து அந்த இனிப்பெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சிரும், அதுவும் இல்லாமல் நல்லா சாஃப்டாக வேற ஆகிற மாதிரி இருக்கும். நல்லா இந்த மாதிரி ஹீட் வாட்டர் நல்ல வேலை கரெக்டான டைமில் மாயாக்கா கொடுத்தாங்க. ஓகே, இப்போ இதை நல்லா கழுவியாச்சா, திரும்ப இன்னொரு தடவை ஊற்றி திரும்ப கொஞ்சம் நேரம் ஊற வைப்போம். நல்லா ஊறிட்டதுக்கு அப்புறமா நம்ம வந்துட்டு அதை ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணுவோம். மிக்ஸ் பண்ண தான் நம்மளுக்கு வந்துட்டு சூப்பராக ஸ்லைம் கிடைக்கும். சாரா, இது நல்லா கையை போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் செமையாக கிடைக்கும். ஆமாம் சோட்டு, நீ சொல்கிற மாதிரி இதை நல்லா கை போட்டு மிக்ஸ் பண்ணால் தான் வரும். நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணு, சரியா? ஏய் சோட்டு, கூட நானும் கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணுறேன். ஏய் ஆமாம், இது கொஞ்சம் நல்லா வழுவழுன்னு நல்லா இருக்குது. இன்றைக்கி நம்ம டீம் தான் வின் பண்ணணும். நான் எப்போவுமே ஆயிஷா டீம்லேயும் டோரா டீம்லேயும் தான் இருப்பேன். இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் சோட்டு டீமில் இருக்கேன். சோட்டு, நீ ஷாம்பு எடுத்துகிட்டு வந்தால அதையும் கொஞ்சம் போடுடா. அதையும் போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். சோட்டு, நீ இதுக்கு தானே ஷாம்பு எடுத்துகிட்டு வந்த? நீ ஷாம்பு போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே சாஃப்டாகிற மாதிரி இல்லை, அப்படியே பொசு பொசுன்னு ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு வேளை ஃபோம் போட்டு மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ரிசல்ட் கிடைக்குமோ? சரி, ஏதோ ஒன்று நம்மளுக்கு ரிசல்ட் நல்லா கிடைச்சா போதும் தான். இதில் இன்னும் கொஞ்சம் கலருமே நம்ம சேர்த்து விட்டுக்குவோம், அப்போ தான் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் ப்ளூ கலரே கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன், நீ அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இரு. என்னடா இது, ப்ளூ கலர் ஆட் பண்ணுறதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. கொஞ்சமாக இதில் நான் தண்ணி ஊற்றுறேன், நீ கொஞ்சம் கழுவி எடுத்துரு. அதுக்கப்புறமா கலர் கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும், ஆனாலும் நம்மளுக்கு ஸ்லைம் சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கும். வாவ் சோட்டு, இந்த ஸ்லைம் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்குல்ல. எனக்கு இந்த ஸ்லைம் வச்சு விளையாடுறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் கூட இந்தளவு வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இந்த ஸ்லைம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, ரொம்ப ஸ்ட்ரெச்சியாக நல்லா நீளமாக இழுத்து விளையாட முடியுது. ஆமாம் ஆமாம், நீ சொல்கிற மாதிரியே நம்ம ஸ்லைம் செமையாக வந்துருச்சு. மாயாக்கா, நாங்கள் பண்ணி முடிச்சிட்டோம். ம், சூப்பர் பசங்களா, நீங்கள் பண்ணுறதையும் நான் பார்த்துட்டே தான் இருந்தேன். எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டிங்களே, பரவாயில்ல. இன்றைக்கி எங்கள் டீம் வின் பண்ண போகுது. ஜாலி ஜாலி. ஆயிஷா, நீ என்ன தான் பண்ணுறேன்னு நான் பார்க்குறேன். சோட்டு சொன்ன மாதிரி நாங்கள் சூப்பராக பண்ணிட்டோமே. சரி ஓகே பசங்களா, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் பூமர் வச்சு ட்ரை பண்ண போகிறீங்க. உங்களோட ஸ்லைம் அவங்களோட விட சூப்பராக வருதான்னு பார்க்கலாம். மாயக்கா, இன்னைக்கு நாங்கள் தான் வின் பண்ண போகிறோம். ஏன் தெரியுமா? சென்ட்ரு ஃபிளஸ்லையாச்சும் உள்ளக்க வந்து க்ரீம் மாதிரி இருக்குது, அது வந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டு. ஆனால் எங்கள் பூமர்லாம் அந்த மாதிரி இருக்கவே இருக்காது, ஃபுல்லாக சும்மா இப்படி மட்டும்தான் இருக்குது. அதை எடுத்து ஒரு தடவை கழுவி விட்டாலே போதும், அதுக்கப்புறம் அப்படியே சாஃப்டாக சூப்பராக வந்துடும். எப்படி வரப்போதுன்னு தெரியல. இது வரைக்கும் நம்ம கம்மில் தானே ஸ்லைம் பண்ணோம், அப்படியே இல்லாட்டாலும் க்ளூ இல்லாட்டால் நான் மாவில் கூட செஞ்சுருக்கேன். ஆனால் இந்த மாதிரி பூமர்லாம் செஞ்சே பார்த்ததில்லை. சரி, இதெல்லாம் செய்கிறேன். சரி, இப்போ கொஞ்சம் தான் பிச்சு போட்டிருக்கேன், கையை வலிக்குது. நான் மொத்தமாக பிச்சு போட்டு காமிக்கிறேன், எல்லாம் பார்க்குறவளுக்கும் போர் அடிக்கும்ல. எல்லாத்தையும் பிச்சுக்கிடுவோம். அப்போ ஆடா, ஃபுல்லாத்தையும் பிச்சு முடிச்சாச்சு. முதல்ல குப்பையெல்லாம் எடுத்து போட்டுருவோம். இப்போ இதில் அந்த புள்ளல் செஞ்ச மாதிரி நல்லா அகலமான பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணியை ஊற்றி ஊற்றினு ஊற்றி நல்லா கலப்போம், நல்லா சுடு தண்ணி ஊற்றுவோம். அப்போ தான் சீக்கிரமாக அது வந்து அழகாகுது. சுடு தண்ணி ஊற்றினா அப்படியே ஒரு மாதிரி கரைகிற மாதிரி ஆகுது. அதுவும் இல்லாமல் அந்த சுடு தண்ணியில் என்ன ஆகுதுன்னா, அது இனிப்புலாம் இருக்கும்ல, அது எல்லாமே கரைஞ்சிருது. தனியாக நம்மளுக்கு ஸ்லைம் பண்ணுற மாதிரி தனியாக ரெடி ஆயிடுது. இப்போ இதை வச்சு சூப்பர் ஸ்லைம் பண்ணிடுவோம். இன்னும் கொஞ்சமும் தண்ணியை ஊற்றுவோம் அதை எடுத்து விட்டுட்டு. பட் என்ன இதில் இனிப்பு வந்துக்கிட்டே இருக்குது. நான் நினச்சி சென்ட்ரு ஃபிரஸ் மாதிரி இனிப்பு வராங்கன்னு, ஆனால் இதில் இப்படி இனிப்பு வருது. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் சரியாக வருது. கையை வச்சு நல்லா கலக்கு கலக்கும் கலக்கிட வேண்டியதான். ஹே ஆயிஷா, நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணு. அந்த பிசு பிசு தன்மை போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணு, இல்லைனா அந்த பிசு பிசு தன்மை இருந்துச்சுன்னா ஸ்லைம் ஒழுங்காக வராது. சரியா, நல்லா மிக்ஸ் பண்ணு. என்னடி இது, அந்த இனிப்பு தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. உன் கையை பார்க்கவே பிசு பிசுன்னு இருக்கே, நல்லா விளையாட முடியுது ஆயிஷா? ஏய் நல்லா தான் இருக்கு. நம்ம சுடு தண்ணியில் போட்டோன்னா ஸ்லைம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் கூட லேட் ஆகும்னு நினச்சேன். இப்போ பாரு எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. இதில் கொஞ்சம் நம்ம எண்ணெய் ஊற்றி பார்ப்போமா? அவன் மட்டும் சாம்பு போட்டால நம்மளும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பார்த்தா ஸ்லைம் சூப்பராக வருமோன்னு தோணுதுறேன் எனக்கு. ஆனால் ஏற்கனவே பிசு பிசுன்னு இருக்குது, எண்ணெய் ஊற்றினா என்னாகும்னு தெரியலையே. ஹே ஆயிஷா, ஆயிஷா வேண்டாம், ஆயிலெலாம் யூஸ் பண்ணாத. ஆயில் யூஸ் பண்ணனா உனக்கு இருக்கிற ஸ்லைமும் வேஸ்ட்டாக போகிற மாதிரி ஆகிடும். விடு, நார்மலாக இப்படியே நல்லா தான் இருக்குது. இதுக்கு மேலே நீ இதில் ஆயில் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்படியே விட்டு. ஆ, அந்த பசங்க ஸ்லைம் பண்ணி முடிச்சிருச்சிங்களே. என்னது இது, நம்ம ஸ்லைமில் ஃபுல்லாக தண்ணியாக இருக்குது. சரி, இதை எடுத்து யாருக்கும் தெரியாமல் அந்த பக்கம் ஊற்றிடலாம். இது ஷாம்பு மிக்ஸ் பண்ணனால வந்து தண்ணின்னு நினைக்கிறேன். சரி, அந்த பக்கமாக ஊற்றி விட்டுடலாம். பட் நம்ம ஸ்லைம் பார்க்க நல்லா தான் இருக்குது, இது விளையாட கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மயக்கா, சீக்கிரம் ரிசல்ட் சொல்லுங்கள். ஓகே ஓகே பசங்களா, இதோ வரேன் இருங்க. ரெண்டு பேருமே ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிட்டிங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைம் ட்ரை பண்ணதே இல்லை, ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ணாலும் நல்லா பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சரி, எடுத்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூமரில் பண்ண ஸ்லைம் பார்க்குறேன். வாவ், ரொம்ப நீளமாக இழுத்து சூப்பராக விளையாட முடியுது. இது விளையாடுறதுக்கு கையில் வச்சுருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பட்டர் ஸ்லைம் மாதிரி தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் லைட்டாக இது வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. சரி, சோட்டு டீம் பண்ண ஸ்லைம் பார்க்கலாமா? சோட்டு டீம் பண்ண ஸ்லைமில் லைட்டாக ஃபஸ்ட்டு ஒட்டுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஷாம்பு போட்டு ஏதோ
பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, சரி நான் கையில் எடுத்து பார்க்குறேன். வாவ், இது பட்டர் ஸ்லைம் மாதிரி தான் இருக்குது, பட் இன்னும் இது ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்கே, விளையாடுறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது, கையில் வச்சுருக்கிறதுக்கு பிசு பிசுன்னு ஒட்டவே இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்சாக ரொம்ப நீளமாக இழுக்க முடியுது, இது இன்னும் சூப்பராக இருக்குது. இது ரெண்டுத்தில் எது நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம், இது ரெண்டுமே எனக்கு தெரிஞ்சு பெர்ஃபெக்டாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் சோட்டோ டீமில் இருக்கிறது கையில் கொஞ்சம் ஒட்டாமல் அதே மாதிரி பிசு பிசுன்னு இல்லாமல் இருந்துச்சு, அதனால சோட்டோ டீமில் இருக்கிறது ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லலாம். ஆயிஷா டீம் செகண்டாக தான் வந்திருக்கீங்க இந்த தடவை, சரி ஓகே. அப்போது இந்த தடவை வந்த டீமுக்கு நம்ம கரெக்டாக வந்து கொடுத்துடலாமா? இந்த தடவை ஆயிஷா டீமுக்கு ரெண்டு சாக்லேட் தான், மூணு சாக்லேட் சோட்டோ டீமுக்கு தான், ஏன்னா சோட்டோ டீமோட ஸ்லைம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதனால தான். நாங்கள் ஆயிஷா டீமை வின் பண்ணிட்டோம், சூப்பர் சூப்பர் சோட்டோ சம்மடானி, இன்னைக்கு நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம். இங்கே பாரு மாயாக்கா நம்மளுக்காக என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு, இரு இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஈ இது என்ன கிண்டர் ஜாய் மாதிரி இருக்குல்ல, நம்மளுக்கு மூணு பீஸ் கிடச்சிருக்கு, இந்த தடவை நம்ம வின் பண்ணி மூணு பீஸ் வின் பண்ணிட்டோம், செம்ம ஜாலி. என்னது இது உள்ள பெரிய டாய் இருக்குன்னு நினச்சா இத்தனோட பம்பரம் தான் இருக்குது, ஓ அஞ்சு ரூபாய்க்கு வாங்குற டாய்லாம் இவ்வளோண்டு தான் இருக்கும்ல. ஏ சரி இதில் என்ன இருக்குன்னு பார்ப்போம், இங்கே பாருங்களா இதில் சாக்லேட் இருக்குது. சரி பரவாயில்ல, நம்ம இன்னொரு நாளைக்கு ஏதாவது கேம் வச்சாங்கன்னா அதில் கண்டிப்பாக வின் பண்ணிடுவோம். சரி இப்போ நம்ம உள்ளக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போம், நம்மளுக்கு ரெண்டு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி பம்பரம் தான் இருக்குது, சாக்லேட் தான் இருக்கும் போல இருக்குது, ஆனால் இன்றைக்கி பூம்பரில் ஸ்லைம் பண்ணது செம ஜாலியாக இருந்துச்சு.